ஆகட்டும். நீண்ட ஆயுளை பெற்று சிறந்த செல்வத்தோடு வாழ்மணி உனக்கு ஆசீர்வாதம். சபைய பார்த்தியா? சபைய பார்த்தே இன்று இரவு தேவலோகத்தில் கூடுவது அது தேவ சபை. பாண்டிய நாட்டில் கூடுவது பாண்டிய மன்னன் சபை. பாண்டிய மன்னன் சபை. ஆமா. ஆனால் தில்லை சிதம்பரத்தில் கூடுவது அது தில்லை கனக சபை. வடலூரில் கூடுவது சத்திய ஞான சபை. சத்திய ஞான சபை. ஆமா. இப்போ தாண்டல் கிராமத்தில் கூடியிருப்பது இது நாடக சபை. அதோ 2017 முக்கந்தாரியாக சிவபெருமான் அன்னவருக்கு இரண்டாவது குமாரனாக இருக்கக்கூடிய ஆறுமுகத்தோன் பிரபல குருவரன் வள்ளி தெய்வான நாயகன் வடிவேல் அந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு முன்பதாக இந்த சபையை பார்த்தால் நாடக சபை. ஆமா, நாடக சபை. இந்த சபை தாண்டல் கிராமத்துல நாடக சபை. எல்லாரும் பத்து பரவாயில்ல. ஆனால் அப்போ சபையில எழுத்தரவில்லையா? சபையில் இருக்கூடிய நாட்டாமை கண்ணன் தலைவர். ஆமா, அன்னோட பாதத்திற்கும் முன்னாள் எழுத்தரவில்லையா? ஆனால்
நீ பார்ப்பது என்று நங்கன விளக்கமாக தெரியும். பட்டம் மகளாக இருக்கிறது. ஓ, பகல் நேரத்தில் பார்த்தாரு. பகலில் ஆண் பெண் சேரப்படாது. அப்படி சேர்ந்தால் அது பாவச் செயல். எந்த காலத்துல திருவண்ணாமலையில போய் பாரு, எங்க பார்த்தாலும் பாட்டு தான் இருக்கும். ஆமா ஆமா, ஒத்தக்கு பாட்டு அதனால் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு ஒரு அறிவு கம்மி. இந்த மானிட பிறவிக்கு மட்டும்தான் பகல் இரவு, இரவு பகல், அண்ணன் மாமன் மக்கள் அப்படி என்ற வன்முறை. ஆமா, இந்த பிறவிக்கு மட்டும்தான் இந்த வன்முறை தவிர நாடகத்தில் இருக்கக்கூடிய பிறவிகளுக்கு அல்ல. அதனால் அந்த சாஸ்திர முறைப்படி அந்த அம்மா சொல்லுது, பகலில் ஆண்பெண் சேரப்படாது. அது சேர்ந்தால் பாவச் செயல். அதனால் அப்பா முனிவர் பார்த்தார், அது தப்பு இல்ல. ஆனால் அப்போ அந்த அம்மா பார்த்த உடனே அவரு எல்லாம் தெரிந்தவர் அல்லவா? முனிவர் என்றால் கடவுளுக்கு சமமானவர். ஆமா, குகன மச்சி வாயு, சிதம்பரத்துல அந்த கருவறை இருக்க, எனக்கு நீ பணிவிடு வேலை செய்யப்படாது. முனிவர் அல்லவா யாரு? அதனால் காமத்தில் திறந்தது ஆண்மான் பெண்மானாக உருவத்தை மாற்றி இரண்டு பேரும் கானகத்தில் புரட்சி செய்தார். அது எங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. சிறு வயசு சின்ன வயசு வாலிப அத வாலிப போலான்னு என்ன நடக்குதுன்னு தெரியாது. சொல்ல பார்த்து கீழே பூமியை போட்டு கால தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிறதா? நீ வயசு பார்த்தீங்க, அந்த வயது அவனுக்கு நடக்குது. ஒரு கோட்டை ரெண்டு கோட்டை அடிச்சுட்டு அப்பதான் முருகோ வண்டி. ஏடா போயா புளிய மரத்தை ஆழ மரத்துல போய் போதுவோம். அதனால் எங்க அப்பா பார்த்த உடனே அலட்சியமாக காடகத்தில் மான் புணர்ச்சி செய்கிறது கோபம் வந்துருச்சான். மான் மீது அம்ப போட்டாரு, மான் கீழ் விழுந்தது. அவளை திரண்டு விழுந்தது. மான் விழுந்த உடனே முனிவர் எழுந்தாராம். முனிவர் உருவத்தோட இருந்தாரு. ஆமா, எங்க அப்பா பார்த்தாரு என்ன விபரீதம். மான் என்று மானம் போட்டவர்கள் முனிவர் எழுந்திருக்கின்றாரு. என்ன விபரீதம் நடக்குமோ? கடவுளுக்கு சமமானவர் ஆச்சு. திகைத்த வண்ணமாக சிலையை கரத்துல பிடித்து எங்க அப்பா அப்படியே அவருக்கு முன்னால் நின்னாராம். அடே பாண்டு, தெரியாதவர்கள் தவறு செய்யலாம். இப்ப என்ன சொன்னா? ஆறுமுகம். ஆமா,
பாசமா வரும் கொண்டாடி வரான். ஆமா அண்ணா, நம்ம பெரியார் பிள்ளை சித்தப்பார் பிள்ளை அந்த விபரத்துல இருக்கோம். எல்லாரும் ஒரு தாய் மக்கள் போல இருக்கின்றோம். யாரும் குறை இல்லை. அப்படி என்ன சரி தம்பி துரியோதனா என்னப்பா அண்ணா, பொழுதுபாக்காக ஒரு விளையாட்டு விளையாடலாம். இங்க விளையாடலாம். சரி தம்பி விளையாடலாமே. அப்படின்ற உடனே அண்ணா கரத்துல பாட்டு கையெழுத்து சூது 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 விளையாடலாம். இந்த மூன்றையும் யார் ஒருவன் கரம் கையால் தொடுகின்றானோ கடைசி வரைக்குமே கடத்தேற முடியாது. அது கொடூரமான விளையாட்டு. வேண்டாம் தம்பி துரியோதனா வேண்டாம். பாது சோது வேதனை செய்ய வாடான்னு நீ சொன்னீங்க. ஆமா, அதுக்கு அவன் என்ன என்ன சொல்றான், கோபமா பேசுறான். அண்ணா நீ யார்? சித்தமா இல்ல. நான் யார்? தெரியவா இல்ல. என்ன அந்த விளையாட்டு விளையாடலாம் என்ற விஷவார்த்தை சொல்றியா அண்ணா? அறிமுகம் ஒரு ஆட்டம் கூட நமக்கு ஜெயம் இல்ல கிடையாது. என்ன போயிட்டு பெரியார் பிள்ளை சித்தப்பார் பிள்ளை? ஆமா, இந்த மண்ணை யாரு வாய்ந்து போயிட போறான்? யாரு வர போறோம்? தப்பான் மண்ணுதான். நாளைக்கு இறக்க போவோம், மண்ணுதான் போக போறோம். இந்த பாழா போன மண்ணுக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? சட்டத்தை பாஸ் பண்ணான். தம்பி நான்கு பேர் ஜாகபத்தனி பார்த்தால் முதல் முதலாக சூரியவனத்தை எடுத்து ஐக்கிய பாத்திரத்தை பெற்று பனிரெண்டு வருடத்தையும் பனிரெண்டு நாளாக ஓராண்டு விளாட நாட்டிலே சென்று மறைமுகம் நான் கெங்குபட்டனாகவும் என் தம்பி பலாயிரனாகவும் ஆணுமில்லா பெண்ணுமில்லா பேடியாகவும் ராமக்கிரந்த சந்திரபாலன் பனிமாது சைத்திரதி பூமாலக்காரி அப்படி என்று என் மனைவி பாஞ்சாலி ஒரு வருட காலமும் கழித்து பதிமூன்றாம் கொடுக்கப்பட்டு உப்பலாவிய பட்டணத்தில் இப்ப குடியேறி இருக்கும் சொன்ன கட்டளை பிரகாரம் நாடு குற்ற வேண்டித்தான் நாடு கேட்பதற்கு ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தாலும் யாகபத்திரி பாஞ்சாலி இருக்கு, அழைத்தேன் என்று Thank you.